வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியலும் கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பும். இப்போ இந்த காரக்குழம்புக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி இது கூட வந்து 5 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ இதை வரமிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து 2 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்குறேன், கொத்தமல்லி, அதையும் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்துக்கிறோம். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து விடுறோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெள்ளைப்பூடு, இது எல்லாமே சேர்த்து நாம் நல்லா வறுத்து விடுறோம். இப்படி வறுத்து அரைச்சி செஞ்சோன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா இதை ஆற விட்டுறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொண்டக்கடலை வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன், அதை முத நாள் நைட்டே நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நல்ல 1-8 மணி நேரம் ஊறினா தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ருசி கொடுக்கும். இப்போ இதை நாம் ஒரு தட்டில் தட்டிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, கடுகு கருப்பு கலர் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன், அது கூட 1 ஸ்பூன் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் பூண்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி சேர்க்குறோம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டல் கடலையும் அது கூட சேர்த்துக்கிறோம். புளிக்கரைசலையும் அது கூட ஊற்றி இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதுகளையும் அது கூட சேர்த்துக்கிறோம். மிக்சியில் அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட மிக்சி கப் அலசி தண்ணியும் ஊற்றிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுக்கணும். ஏன்னா அந்த கொண்டக்கடலை வந்து இந்த புளிக்குழம்போட நல்லா சேர்ந்து அது நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து அவரைக்காய் ஃப்ரைக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இது பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 1 தக்காளியும் கட் பண்ணியிருக்கிறேன். 2 கப் அவரைக்காவும் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அவரைக்காய் பொரியலுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் கூட தக்காளியும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே இந்த உப்பு காரம் இதெல்லாம் சேரும்படியாக நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவும் இது கூட சேர்த்துக்கிறோம். இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறேன்.
இது நல்லா இப்போ மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அவரக்காய் பொரியல் சீக்கிரமாக வெந்துடும். தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட அவரக்காய் பொரியலும் சுண்டல் கடலை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.